உதவ மறுத்த பாஜக திமுகவிற்கு தாவிய வானதி அதிர்ச்சியில் பிரதமர் மோடி. அதாவது செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்போது பாஜகவினர் பலரும் தமிழக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். மேலும் பாஜகவை சேர்ந்த எஸ்ஜி சூர்யாவின் கைதை தொடர்ந்து தற்போது வானதி சீனிவாசன் மீதும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 29ஆம் தேதி கோவை VKK மேனன் சாலையில் பாஜக சார்பில் பிரதமர் மோடியின் 9 ஆண்டுகால சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன், திமுக கவுன்சிலர்கள் எம்எல்ஏக்கள் பற்றி அவதூறாகவும் அருவறுக்கத்தக்க வகையிலும் பேசியுள்ளார். மேலும் திமுக கட்சி குறித்தும் அவதூறாக பேசியுள்ளார். வானதி பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் திமுக கட்சி மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் குறித்து அருவறுக்கத்தக்க வகையில் பேசிய வானதி சீனிவாசன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக வழக்கறிஞர் அணியினர் கோவை ரேஸ்கோஸ் போலீஸில் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து இன்று கோவை மாவட்டம் முழுவதும் திமுக நிர்வாகிகள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்தனர். இதனால் இந்த பிரச்சனை தற்போது பூதாகரமாக வெடித்துள்ளது. மேலும் வானதி சீனிவாசனை கைது செய்து விசாரிக்க அதிகாரிகள் சென்றதாக சொல்லப்படுகிறது. இதனால் வானதி சீனிவாசன் பாஜக மேலிடத்திடம் உதவி கேட்டதாகவும், ஆனால் பாஜக தரப்பிலிருந்து வானதிக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த வானதி சீனிவாசன் முதல்வர் ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் பாஜக தலைமை சிறிது காலமாகவே பாஜக தொண்டர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வரும்போதும் எந்த ஒரு உதவியும் செய்யாத காரணத்தினால் பாஜக தொண்டர்கள் அனைவருமே விரக்தியில் இருப்பதாக தன்னுடைய தொண்டர்களிடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. பாஜகவின் முக்கிய உறுப்பினரான வானதி சீனிவாசன் தற்போது திமுகவில் இணைய போவது பாஜக தலைமைக்கு மிகப்பெரிய பேரிடியாக அமைந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.